ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சியோட அசிஸ்டன்ட் கோச் யாருப்பா, அதை பற்றி ஒரு பெரிய அப்டேட்டே வந்திருக்கு, அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேரளா பிளாஸ்டர்ஸ் ஹெட் கோச்சுக்கு வந்து AIFF தனியாக ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எதனாலப்பா அவருக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒடிசா எஃப்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஹெட் கோச்சை வந்து இந்த ஹீரோ சூப்பர் கப்புக்கு, அது யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சியோட அசிஸ்டன்ட் கோச் யாராப்பா இருப்பா, ஓரளவுக்கு நல்ல அஃபீஷியல் நியூஸ்னே சொல்லாங்க, என்ன அனௌன்ஸ்மெண்ட் தான் பாக்கின்னு சொல்லணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழகத்தை சேர்ந்த ராமன் விஜயன் அண்ணா தான். அவரை தான் வந்து நம்ம அசிஸ்டன்ட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம மார்க்கஸும் சொல்லிட்டாரு. த பிரிட்ஜின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயங்க, அதுவும் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அசிஸ்டன்ட் கோச், இந்தியன் அசிஸ்டன்ட் கோச், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் அசிஸ்டன்ட் கோச்னே இவரை சொல்லலாம். ஏன்னா இவர் டெல்லி டைனமோஸ்க்கு ஆல்ரெடி அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு, அப்புறம் சவுத் யுனைடெட், அப்புறம் சென்னை யுனைடெட், இது மாதிரி கோச் டீமுக்கெல்லாம் நல்ல கோச்சிங்கும் பண்ணியிருக்காரு. இவர் என்னை பொறுத்தவரை இருக்கு நல்ல கோச்சிங் இது இருக்குங்க. மேபி நான் இன்னும் என்ன சுவாரஸ்யமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவசக்தி பெங்களூர் எஃப்சியில் இருக்காரு பாருங்கள், அவர் மேபி ராமன் விஜயன் அண்ணன் நினச்சா நம்ம சென்னை எஃப்சிக்கு கொண்டு வர எல்லா சான்ஸும் இருக்குது. அதுதாங்க, மேபி வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ராமன் விஜயன் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கவுட்டிங் கூடங்க, ஓரளவுக்கு சூப்பரான ஸ்கவுட்டிங் நல்லாவும் பண்ணுவார். ஸோ நம்மளுக்கு இந்த வருஷம் நல்ல இந்தியன் யங் டேலண்ட்ஸும் கிடைக்கும்னு நம்பலாம். இவரோட கோச்சிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 லைசன்ஸ் இவர் வச்சுருக்காரு. என்னையை பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டு தாங்க இன்னும் பாக்கி, பிகாஸ் மார்க்கஸுமே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ நம்ம நம்பலாங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல சென்னை எஃப்சி ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கோச்சை சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ரொம்பவே நல்ல விஷயங்க சென்னை எஃப்சிக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் இவர் அசிஸ்டன்ட் கோச் வந்தால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ராமன் விஜயன் தான் அசிஸ்டன்ட் கோச்சானே, ஆமாங்க அவர் தான் நம்மளோட அசிஸ்டன்ட் கோச்சுங்க, ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம்டு. இன்னும் கிளப்போட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணும், ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம்டு நியூஸுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ராமன் விஜயன் ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கோச்சாக இருப்பாரா நம்ம சென்னை எஃப்சிக்கு? என்னையை பொறுத்த வரைக்கும் இருப்பாருங்க. நீங்கள் மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸோட ஹெட் கோச்சுக்கு வந்து AIFF வந்து நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இஷ்யூ பண்ணியிருக்காங்க தனியாக. அது யாருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இவன் உக்கணமிச்சுக்கு தான், அவர் தான் கேரளா பிளாஸ்டர்ஸோட ஹெட் கோச் கூட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இமாதிரி வந்து அவர் வந்து கேமை வந்து டிஸ்பியூட் பண்ணிட்டார். அந்த இவங்களோட தாங்க கேரளா பிளாஸ்டர்ஸ் பெங்களூர் எஃப் அந்த குவாலிஃபையர் ஆடியிருப்பாங்க, அதில் தாங்க. அதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கேமை டிஸ்பியூட் பண்ணிட்டு மேட்ச் ஃபுல் மேட்ச்சு முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க பிளேயர்ஸை வந்து கால் ஆஃப் பண்ணிட்டார். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க AIFF, ஏன் இது மாதிரி பண்ணீங்க, ஏன் வாக் அவுட் பண்ணீங்க அகேன்ஸ்ட் பெங்களூர் எஃப்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அவர்கிட்ட தனிப்பட்ட வகையில் நோட்டீஸ் கேட்டிருக்கிறதுனால இதுக்கு வந்து அவர் ரிப்ளை கொடுத்தாகணும். என்ன ரீசன் சொல்ல போகிறான்னு தெரியல, மேபி வருங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் வாக் அவுட் பண்ணது கரெக்டாக இல்லையா நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் அவர் வாக் அவுட் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒடிசா எஃப்சியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, அதுவும் அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹெட் கோச். நான் போன வீடியோ போன ஃபுட்பால் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிஃபோர்ட் மிராண்டா தான் ஹெட் கோச்சாக இருப்பார் ஒடிசா எஃப்சிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒடிசா எஃப்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி கிஃபோர்ட் மிராண்டா வந்து டீமை வந்து நம்மளுக்கு டேக் சார்ஜ் பண்ணியிருப்பார் டில் த எண்ட் ஆஃப் திஸ் சீசன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ சூப்பர் கப்போட அவருக்கு வந்து டென்யூர் முடியும்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் அவர் ஹெட் கோச்சாக இருக்கப்படாரு ஒடிசா எஃப்சிக்கு. என்னை பற்றி இவர் எஃப்சிகோ வேலை அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்காருங்க, நல்ல பெரிய பெரிய டீம்ஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு, செரிகோவில் இருக்கிறதுல நல்ல வேலையும் பார்த்தார் எஃப்சிகோ வேலை. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இவர் நல்ல அசிஸ்டன்ட் கோச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவரை போய் ஹெட் கோச்சாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பார்ப்போங்க அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, ஒடிசா எஃப்சி எங்கே போக போகிறாங்க, ஹீரோ சூப்பர் கப் ஜெயிப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி ராமன் விஜயனை வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக சைன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன உங்கள் ஒப்பீனியன் கொடுங்க, இன்னும் கிளப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணோம், உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கொடுங்க. ராமன் விஜயன் அண்ணா வந்து நம்ம சென்னை எஃப்சி அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேரளா பிளாஸ்டர்ஸோட ஹெட் கோச்சுக்கு வந்து AIFF நோட்டீஸ் கொடுத்தது கரெக்டான விஷயமா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒடிசா எஃப்சியோட ஹெட் கோச் கிஃபோன் மிராண்டா இந்த சீசன் எப்படி பண்ணுவார், நல்லா பண்ணுவாரா ஹீரோ சூப்பர் கப்பில், ஒடிசா எஃப்சி எங்கே முடிப்பாங்க ஹீரோ சூப்பர் கப்பில் அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சு